வணக்கம். இன்றைக்கி நம்ம சுலபமான முறையில் எண்ணெய் கத்திரிக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிரட்டலை தயிர் சாதத்துக்கு வச்சு தொட்டுட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தயிர் சாதமும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிரட்டலும் வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிரட்டல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல கத்திரிக்காய் மேலே இருக்க இந்த காம்பு இருக்கு இல்லையா, இது மேலே இருக்க தோலை சீவி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் மேலே இருக்க காம்பை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாமல் இந்த மாதிரி தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா ஸ்டஃப் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு தண்ணியில் போட்டுக்கணும். கத்திரிக்காயை கட் பண்ணிட்டோம்னா தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா காரில் அடிச்சிடும். எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இனிமேல் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், இதிலேயே டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கு கறி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கறி மிளகாத்தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கலந்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மசாலாவெலாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இனிமேல் இதை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இனிமேல் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காயெலாம் 15 நிமிஷம் ஆவியில் வந்ததுலேயே நல்லா வெந்துடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பச்சையாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இப்போது சட்டியில் வச்சு வறுக்க போகிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு வேக வச்ச கத்திரிக்காயை எடுத்து இதில் போட்டுடலாம். கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த கத்திரிக்காயெல்லாம் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போயும் அடுப்பு ஃபுல்லாக குறைச்சே இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் தீ அணைச்சிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஈஸியாக நம்ம தெரில சீக்கிரமாகவே எண்ணெய் கத்திரிக்காய் பிரட்டல் செஞ்சு முடிச்சிட்டோம். இனிமேல் இதை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம்.